வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை வாரம் ஒரு மாற்றம் இன்றைக்கி முதல் வாரத்தில் நாம் எதை மாற்ற வேண்டும் வாழ்க்கையில் வேகமாக முன்னேற வேண்டும் எவ்வளோ வேகமாக முன்னேற வேண்டும் எதில் முன்னேற வேண்டும் எந்த விஷயத்தில் முன்னேறினாலும் சரி இப்போ சொல்லக்கூடிய இந்த மாற்றத்தை நாம் செய்தால் மட்டுமே வேகமாக முன்னேற முடியும் எதை வச்சு சார் சொல்கிறீங்க அமெரிக்காவில் ஹார்வர்டு பிஸ்னஸ் ஸ்டடிஸ் அப்படிங்கிற ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு ஆராய்ச்சி செய்தார்கள் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் மக்களை மூன்று விதமாக பிரித்திருக்கிறார்கள் எண்பத்தி மூணு சதவீத மக்கள் அதாவது குரூப் ஏன்னு வச்சுக்குமே அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை சாதிக்கவில்லை குரூப் பி மக்கள் பதினாலு சதவீத மக்கள் அவர்கள் குரூப் ஏல இருப்பவர்களை விட பத்து மடங்கு வேகமாக முன்னேறுகிறார்கள் அதாவது குரூப் ஏல இருக்கிற ஒருவர் ஒரு நிறுவனத்தில் சேர்ந்து பத்து வருஷம் கழித்து ஒரு பதவி உயர்வு வாங்குறாருன்னா குரூப் பி ல இருக்கிற அதே ஒருத்தர் ஒரே வருடத்தில் அந்த பதவி உயர்வை பெற்றுவிட முடிகிறது பத்து மடங்கு வேகமாக முன்னேறுகிறார் மூன்றாவது குரூப் மூன்று சதவீத மக்கள் இந்த குரூப் சியில் இருக்காங்க அவர்கள் குரூப் ஏல இருக்கிறத விட முப்பது மடங்கு வேகமாக முன்னேறுகிறார்கள் அதாவது குரூப் ஏல இருக்கிறவர் முப்பது வருஷத்துல ஒரு கோடி சம்பாதிச்சார்னா இந்த குரூப் சில ல இருக்கிறவர் அதே ஒரு வருஷத்துல ஒரு கோடியை சம்பாதிக்கிறார் அவ்வளவு வேகமாக இந்த சி குரூப்ல இருக்கிறவர் முன்னேற முடியும் என்றால் அவர் என்ன செய்கிறார் ஒண்ணுமே இல்லை என்ன செய்கிறார் என்றால் இந்த குரூப் சியில் இருக்கிறவர் எதை சாதிக்க வேண்டும் எதில் முன்னேற வேண்டும் என்ற குறிக்கோளை எழுதி வைத்திருக்கிறார்கள் குரூப் பி ல இருப்பவர்கள் எழுதி வைக்கல ஆனால் மனசுக்குள் வைத்திருக்கிறார்கள் ஆனால் குரூப் ஏ இருப்பவர்கள் எந்தவித குறிக்கோளும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தினசரி என்ன பிரச்சனை வருதோ அதை சால்வ் பண்ணி போயிட்டே இருக்கிறார்கள் அப்போ நாம் வேகமாக முன்னேற வேண்டும் என்றால் கண்டிப்பாக அந்த குறிக்கோளை எழுதி வைத்திருக்க வேண்டும் அதாவது எந்த குறிக்கோளை எழுதி வைப்பது இப்போ பணம் வேணும் பொருள் வேணும் ஏகப்பட்ட விஷயங்கள் நமக்கு வேணும் ஆனா உலகத்திலேயே அதிக ரிச்சஸ்ட் மேன் பணக்காரர் இருக்கார் ஆனா அவர் சந்தோஷமா இருக்காரா அப்படின்னு கேட்டா இல்லேன்னா சொல்லணும் போராடி போராடி கொண்டு இருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டியிருக்கிறது அதனால நாம இந்த வெளி உலகத்துல எதை தேடினாலும் சரி பொருளா இருக்கலாம் பதவியா இருக்கலாம் உறவு முறையாக இருக்கலாம் புகழாக இருக்கலாம் நாம் எதை தேடினாலும் சரி அங்கே நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கிறதா என்றால் அந்த தேடல் அந்த ஆசை விரிந்து கொண்டே இருக்கிறது அது ஒரு முடிவில்லாத ஏக்கமாகத்தான் முடிகிறது அப்படி என்றால் நாம் ஏறும் நாம் யாரும் சந்தோஷமாக வாழவே முடியாதா கஷ்டப்படத்தான் கடவுள் நம்மை பூமிக்கு இருக்கிறாரா இல்லை ஒரு உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த பூமி எவ்வளவு லட்சம் டன் உள்ள டன் வெயிட் உள்ளதை யார் தாங்கி பிடிச்சிட்டு இருக்கா அது கரெக்டாக இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு சுத்து சுத்தி நிக்கிற அது யார் அதை சுத்த விட்டுட்டு இருக்கிறா நமக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருக்கிறது அதுதான் இறை ஆற்றல் கடவுள் இறை சக்தி இயற்கை என்று சொல்கிறோம் நாம் சாப்பிடுகிற சாப்பாட்டை ஜீரணிக்க வைப்பதும் அந்த இறை சக்தி தான் வாழ்க்கையில வாழ்க்கையில் உச்சபட்ச குறிக்கோள் எது என்றால் நம்மிடம் எல்லாவற்றிலும் இருக்கக்கூடிய அந்த இறை சக்தியை உணர்வது தான் இதைத்தான் சாக்ரட்டிஸ் அவர்களும் தை யுவர்சல் உன்னை அறிதல் தன்னை அறிதல் என்று பல பொருட்களில் சொல்லியிருக்கிறார்கள் ஏன் இதை உணர வேண்டுமென்றால் எல்லையற்றதாக எப்பொழுதும் எங்கும் எனக்குள்ளும் இருக்கிற இந்த இறை சக்தியை உணர்ந்து விட்டால் நாம் ஆனந்தமாக வாழலாம் அதாவது நாம் நினைப்பது நடக்கும் நடப்பதை நினைப்போம் அப்போ நாம இந்த முதல் வாரத்துல நாம் எதை மாற்ற வேண்டும் என்றால் நமக்குள் இருக்கிற அந்த இறை சக்தியை உணர்ந்து நான் வாழ வேண்டும் இதுதான் நம்முடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும் ஒரு தேட்டருக்கு போகிறோம் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அங்க போன அப்புறம் ஒரு சின்ன பையன் ஏதோ அங்கே தான் சொல்றான் உடனே திட்டிட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அங்க சந்தோஷம் போய்விடுகிறது ஒரு மூணு மணி நேரம் செலவு செய்யக்கூடிய கூட நம்மளால் சந்தோஷத்தை அடைய முடியவில்லை என்றால் நாம் வாழ்க்கையில் வாழப்போகிறோம் உச்சபட்ச குறிக்கோள் எப்பொழுதும் எனக்கு நினைவில் இருந்தால் மட்டுமே வாழ்க்கையில் ஆனந்தமாக வாழ முடியும் அப்போ இந்த வாரம் முழுவதும் நாம் எந்த சிந்தனையை வைத்துக்கொள்ள வேண்டும் மாற்ற வேண்டும் என்றால் நாம் ஏன் உயிர் வாழ்கிறோம் என்றால் எனக்குள் இருக்கிற தெய்வீக தன்மையை உணர்ந்து தினசரி கடமைகளை செய்வதற்காகவே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்கிற இந்த ஒரு சிந்தனையை மட்டும் சாப்பிடும்போது குளிக்கும்போது வாட்ஸ்அப் பார்க்கும்போது பஸ்ஸில் போகும்போது எப்பெல்லாம் நமக்கு நேரம் இருக்கிறதோ அப்பெல்லாம் இதை திருப்பி திருப்பி இந்த வாரம் முழுவதும் யோசிக்க 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 என்னுடைய நடு மனதில் இது பதிவாகிறது பிரபஞ்சம் அதற்கு ஏற்ற சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கிறது என்னால் வேகமாக முன்னேற முடியும் நீங்கள் பத்து மடங்கு முன்னேற வேண்டும் என்று ஆசைப்பட்டால் உங்கள் மனசில் இந்த சிந்தனையை மட்டும் ஓட விடுங்க இல்ல முப்பது மடங்கு வேகமாக முன்னேற வேண்டும் என்றால் ஒரு பேப்பர்ல இதை எழுத ஆரம்பிச்சிருங்க ஒரு தடவை இல்லை ஒரு நூத்தி எட்டு தடவை எழுதுங்க ஒரு நாள் இல்லை எப்பெல்லாம் டைம் இருக்கோ அப்பெல்லாம் எழுதுங்க என்ன எழுதணும் எனக்குள் இருக்கிற தன்மையை உணர்ந்து தினசரி கடமைகளை செய்வதற்காகவே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இந்த ஒரு விஷயத்தை இந்த வாரம் முழுவதும் நாம் சிந்திப்போம் இதை சிந்திக்க சிந்திக்க நாம் தூங்கும் பொழுதும் நடுமணம் நமக்காக வேலை செய்யும் நமக்கு ஏற்ற சூழ்நிலையை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கும் அப்ப இந்த ஒரு சிந்தனையை அதாவது எனக்குள் இருக்கிற தெய்வீக தன்மையை உணர்ந்து தினசரி கடமைகளை செய்வதற்காகவே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இந்த ஒரு சிந்தனையை இந்த ஒரு வாரம் முழுவதும் சிந்தித்து கொண்டே இருப்போம் மாறுவோம் வாழ்க்கை பயணத்தை ஆனந்தமாக்குவோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்